இன்றைக்கு இந்த ஜோதிடத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சின்னும் சில வாரங்களில் வந்து குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி, ஒரு இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு ஆர்வம் வந்துடுறது இயற்கை. 2.5 வருஷங்களுக்கு ஒரு தடவை சனி பெயர்ச்சி வருது, வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு 13 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து குரு பெயர்ச்சி வருகிறது. ஆக ஒரு ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட, ஒரு நமக்கு நேரம் நல்லா இல்லையா, அடுத்த குரு பெயர்ச்சியில் அடுத்த சனி பெயர்ச்சியில் ஒரு நேரம் நல்லா வந்துருமா அப்படின்றத வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறது இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. வருகின்ற இன்னும் சில வாரங்களில் அக்டோபர் 12 திருக்கணிதப்படி வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி வருகிறது. அது வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, சுமார் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வர்றது. அடுத்து வந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற ஜனவரி மாதம், இந்த வருடம் முடிந்த உடனே ஜனவரி 24 வந்து 2.5 வருடங்களுக்கு, சுமார் 3 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற சனி பெயர்ச்சி வருகிறது. இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியில் வந்து ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு கூட ஒரு பெரிய இது உண்டு, ஒரு ஆர்வம் உண்டு. ஏதாவது எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்கலை, குரு பெயர்ச்சியெலாம் நல்லது நடக்குமா? ஏன்னா குரு வந்து சுபகிரகம், சனி வந்து கெடுதலை தரக்கூடிய கிரகம். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக எனக்கு நல்லது நடக்குமா, இந்த மாதிரியான ஒரு ஆர்வங்கள் வந்து நிச்சயமாக ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த அமைப்பின்படி இன்னும் சில வாரங்களில் வந்து அந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், அக்டோபர் 12 முதன் முதலாக திருக்கணிதப்படி வந்து குரு பெயர்ச்சி தான் வருது. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த போன தடவை குரு பெயர்ச்சியில் நல்லா இல்லாதவங்களுக்கு யார் யாருக்கு நல்லா இருக்கிற அமைப்பு, ஜனவரி 24 திருக்கணிதப்படி இந்த வருடத்தோடு சனி பெயர்ச்சி ஆரம்பிக்குது. சனி பெயர்ச்சியை பற்றி தான் அதிகம் பேர் வந்து நம்ம ஒரு ஆர்வத்தோடு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்றதுனால முதல்ல சனி பெயர்ச்சியை பார்க்கலாம். 2000 வருடம் ஆரம்பிக்கும் போதே சனி வந்து இடம் பெயர்கிறார். இப்போது சனி இருக்கிறது தனுசு ராசியில் இருக்கிறாரு, போராடம் நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த போராடம் நட்சத்திரத்தில் சனியில் தனுசு ராசிக்கு ஜென்மச்சனியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி வந்து ஜனவரி 24 தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு போகிறார். அப்போ அந்த பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு போகிற சனி என்ன பலன்களை செய்வார், அந்த 12 ராசிகளுக்கு சனி பெயர்ச்சி என்ன பலன்களை, நல்ல கெட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதன் முதலாக நம்ம வழக்கம் போல் நம்ம விருச்சிக ராசியை பற்றி கடந்த 4 வருடங்களாக விண்டிவியில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே நிறைய விருச்சிக ராசி நேயர்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட பார்த்தோம்னா, கேள்வி கேட்டவர்கள் அனைவருமே நிறைய பேர் விருச்சிக ராசியாக இருப்பாங்க, அல்லது விருச்சிக ராசியை குடும்ப உறுப்பினர்களாக கொண்டவர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி குடும்ப உறுப்பினர்கள், விருச்சிக ராசியே அவர்களாக இருக்கிறவங்களை தான் நம்ம விண்டிவி கேள்விகளில் விண்டிவியை அதிகமாக பார்த்தது. ஏன்னா அவர்கள் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த அமைப்பின்படி வருகின்ற ஜனவரி 24 நடக்கின்ற 2000 ஆண்டு ஜனவரி 24 நடக்கின்ற சனி பெயர்ச்சி வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துன்பங்களிலிருந்து முழுக்க முழுக்க விடுதலையை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அவர்களுக்கு 7.5 சனி என்று சொல்லப்படுகின்ற கடந்த 7.5-8 ஆண்டுகாலமாக நடந்த அந்த 7.5 சனி அமைப்பு முற்றிலுமாக அவர்களுக்கு விலகுகிறது. ஆகவே ஒரு நிம்மதியை பெறுகின்ற, ஒரு முன்னேற்றத்தையும் வளத்தையும் வளமான ஒரு அமைப்பையும், வாழ்க்கையில் ஒரு ரெகுலரான ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை விருச்சிக ராசிக்காரர் பெறுகிறாங்க. ஆக 12 ராசிகளில் முதன் முதலாக எல்லா விதமான சோதனைகளிலிருந்து விடுதலையாக கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர், ஒரு யாருக்குமே வேலை விஷயங்களில் தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல பலன்கள் எதுவுமே நடக்கலை. எல்லா இளைஞர்களான ரிஷபராசிக்காரர்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை தொழில் இது போன. இந்த அஷ்டம சனி நேரங்கள் என்னன்னா, பணம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலை தொழில் பாதிக்கப்படும், கடன் வாங்க வைப்பார், வட்டி கட்ட முடியாமல் இது பண்ண வைப்பார், உறவுகள் நட்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள், நெருங்கிய உறவினரை இழக்கிறது, அதாவது அன்பை இழக்கிறது அல்லது அவரையே இழக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அஷ்டம சனி நேரங்களில் நடக்கும். இந்த அமைப்புகள் தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி 24 சனி பெயர்ச்சி மூலமாக இவர் என்ன பண்றார், சனி என்ன பண்றார், 8-9 இடத்திற்கு போகிறார். ஆகவே அஷ்டமன் சனி விலகுகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கலைனாலும் கூட இனிமே கெடுதல் நடக்காது. ஒரு 2 வருஷம், 2017-18 இந்த 19-8 மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2017 ஆண்டிலிருந்து எந்த ஒரு ரிஷபராசிக்காரரும் அவருடைய வயது இருப்பிடம் தகுதி கற்றார் போல அவர் நன்றாக இல்லை. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வருகின்ற ஜனவரி 1 விலகுவது 2000 ஆரம்பத்திலே ஒரு நல்ல இனிப்பான ஒரு செய்தியாக இருக்கும். அவர்கள் 2000 ஆண்டிலிருந்து தங்களுடைய தொழில் பொருளாதார உயர்வுகள், பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் நல்லா செழிப்பாகவே இருப்பாங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி நடக்கும் போது மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கும். எப்போதெல்லாம் நான் வந்து சென்ற சில வாரங்களுக்கு முன்பாக நடந்த
சேர்ந்த வின் தொலைக்காட்சி அமைப்புகளில் கூட சொன்னேன், ஜென்மச்சனி நடக்கும்போது தான் ஒரு மனிதனின் அதிகமான தூக்கம் இழந்த நிலைமை, மன உளைச்சல் நிலைமை, அதிகமான இழப்புகள் இருந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் சனி போய் சென்று கொண்டிருந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல் தற்போது மூலம் போராட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான ஒரு அவஸ்தையில் இருக்கிறீங்க. ஒரு இளம் வயதுக்காரர், ஒரு 40 வயதுக்காரருக்கு எந்த விதமான 40 வயதுகளுக்குள்ள உள்ளே இருக்கிறவருக்கு 30 வயதுக்காரருக்கு வந்து எந்த விதமான வேலை தொழில் அமைப்புகள் நிச்சயமாக இல்லை. அவர் வந்து அப்படி இருக்கிற வேலையிலேயே அவர் நிம்மதியாக இல்லை. பண விஷயங்களில் சில கடுமையான இழப்புகள் இருக்கின்றன. பண விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேலை இருக்காது. வயதிற்கேற்ற விஷயங்கள், இளைஞர்களுக்கு அந்த காதல் தோல்வி, எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுத்து அதனால் ஒரு மன அழுத்தம், ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது, முக்கியமாக சோம்பல், வீட்டை விட்டு வெளியவே வர முடியாத ஒரு நிலைமை, ஒரு தன்னம்பிக்கை இழப்பு, சோம்பலாக இருத்தல், யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இந்த அமைப்புகள் எல்லாமே மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையாக வாழ்க்கையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு, மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வாழ்க்கையை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தனுசு ராசியில் இருக்கிற சில விஐபிங்களே வந்து இப்போ சரியா இல்லை. எல்லாருக்குமே வந்து இப்போ ஜோதிடம் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், ஜோதிடம் அதிகமாக பார்க்க வந்து கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது தனுசு ராசியை குடும்ப உறுப்பினர்களாக, குழந்தைகளாக கொண்டவர்களாக, மனைவியாக கொண்டவராக, கணவனாக கொண்டவராக இருப்பாங்க. ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு 7 சனி அமைப்புகள் ஒன்றோ ரெண்டோ இருந்துட்டாலே அந்த குடும்பத்தில் பொருளாதார ரீதியாகவும், சொந்த வாழ்க்கை ரீதியாகவும், மன ரீதியாகவும், பண ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பின்படி தற்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் போராட நட்சத்திரத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதியே சனி வெளியே போகிறார். அப்போ அதிலிருந்தே வந்து போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். ஆகவே மூன்றாவதாக, இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகளை, அதாவது நன்மைகள்னு சொல்ல வேண்டாம், கெடுதல்கள் விலகுகின்ற ராசியில் தனுசு ராசியாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2000 ஆண்டு நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது சனி வந்து முழுவதுமாக விலகிவிடவில்லை அப்படின்னாலும், ஜென்மச்சனியாக வந்து அவர் வந்து விலகிறதுனால ஒரு தொழில் அமைப்புகளில், ஒரு வேலை அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் கொடுப்பாரு. இது வரைக்கும் நடந்த கஷ்டங்களை கொஞ்சம் நீக்குவார், பண விஷயங்களில் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுவார், கொஞ்சம் நல்ல வேலையை கிடைக்க வைப்பார். இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அருகில் பக்கத்தில் வர வைப்பார். எல்லா விதமான ஒரு நல்ல பலன்களுடைய அடியெடுத்து வைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுவதும் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் இப்போ வந்து அந்த மூன்று ராசிக்காரர்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ மிகப்பெரிய ஒரு நிம்மதியை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம், ரிஷபம், தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. மற்ற 9 ராசிக்கு என்னென்ன வரிசையாக எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். தற்போது வந்து 9ஆம் இடத்துல வந்து மேஷராசிக்கு இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல மேஷராசிக்கு இருக்கிறது ஒரு நல்லதும் கெட்டதும் கடந்த ஒரு அமைப்பு. 2015, 2016, 2017 இந்த மூன்று வருடங்களும் 2015, 2016, 2017 மூன்று வருடங்களும் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் அந்த 3 வருடங்களை நினைத்தாலே சிலிர்த்து போவீர்கள். ஐயோ, எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்காத ஒரு காலகட்டம், இந்த 3 ஆண்டுகளில் வந்து நான் வந்து ரொம்ப பட்டு துன்பப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடத்தை உணராதவரோடு அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த காலகட்டங்கள்லாம் இனிமேல் மேஷராசிக்கு திரும்ப வரப்போகிறதே இல்லை. மேஷராசிக்கு தற்போது 10ஆம் இடத்தில் வரப்போகின்ற சனி பெயர்ச்சி வந்து ஒரு தொழில் ரீதியிலான ஒரு நல்ல பலன்களை மட்டும்தான் தரும். அதனால் வந்து 9ஆம் இடத்தை விட 10ஆம் இடம், சனி வந்து ஒரு பாபகிரகம், பாபகிரகம் எங்களுடைய ஜோதிட விதிகளின்படி திரிகோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருப்பது பலன் தரும் அப்படின்றதும் ஒரு விதி. அந்த அமைப்பின்படி 9ஆம் இடமான திரிகோணத்தில் இருந்து 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு போக சனி வந்து உங்களுக்கு வந்து பெயர்ச்சி ஆகும்போதே உங்களுக்கு நல்ல பலன்களோடு தான், ஒரு நல்ல விஷயங்களோடு தான் போவார். அதுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால், 2000 ஆண்டு பிறக்கும் போதே மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே பிறக்கும், சில ஃபவுண்டேஷன்கள் கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அனைத்து அமைப்புகள்லையும் 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன்களை கொடுப்பார், ஒரு நல்ல பொருளாதார ரீதியிலான ஒரு நல்ல அமைப்புகளை கொடுப்பார். இப்போது இருக்கின்ற மந்தமான சனி வந்து இனிமேல் வேகமான நல்ல பலன்களை மட்டுமே சேரக்கூடிய ஒரு சனியாக மாறும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு 2000 ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே தரும். அடுத்து மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு வருத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, இந்த 3 பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற சனி தற்போது 2.5 வருஷமாகவே மிதுனராசிக்கார கணவன்களுக்கு மனைவி மேல் வருத்தமும், மிதுனராசிக்கார மனைவிகளுக்கு கணவன் மேல் வருத்தமும், இந்த மாதிரியான அமைப்புகள், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமை, உண்மை நண்பர் யார், பொய் நண்பர் யார்னு புரிய வைத்த காலகட்டம் இந்த 2 வருஷங்களில், பணத்தை பற்றிய சில சிக்கல்கள்லாம் இருந்தது. இந்த அமைப்புகளை தாண்டி கெட்ட இடம்னு சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்திற்கு போகப் போகிறார். அதோட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, மிதுன ராசிக்கு
மற்ற ராசிகளுக்கு சனி செய்கிற அமைப்புகளைப் போல மிதுன ராசிக்கு சனி வந்து எட்டாம் இடத்துல பெரிய நன்மை தீமைகளை செஞ்சிடறதில்லை. அஷ்டம சனி ஏழரை சனி அப்படின்னாலும் எல்லா ராசிகளுக்கும் ஒரே போன்ற தீமைகளை எந்த ஒரு ராசிக்குமே சனி வந்து செஞ்சிடறதில்லை. நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் நண்பருக்கு ஒரு மாதிரியும் எதிரிக்கு ஒரு மாதிரியும் நண்பரும் எதிரியும் அல்லாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் நம்ம பழகிறோம் இல்லையா, அது மாதிரி தான் கிரகங்களும். அந்த அமைப்பின்படி மேஷராசிக்கு அஷ்டம சனியாக செஞ்ச ஒரு பெரிய கெடுபலன்களை மிதுன ராசிக்கு அவர் செய்யப்படுறதில்லை. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி வரப்போகிறது என்று பயப்படுவதற்கு இங்கே ஒன்றும் அவசியம் ஒரு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு அளவுக்கு சாந்தமான ஒரு நிலையை அடைவார். அவரே ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாவார், பாக்கியங்களை தரக்கூடியவராகவும் மிதுன ராசிக்கு வருவார். அதனால வந்து அஷ்டம சனி மற்ற ராசிகளுக்கு கெடுபலன்களை செய்கின்றதை போல வந்து நம்ம இதுவருக்கு இவருக்கு செய்யாது, மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்யாது. அதே நேரத்தில் பண விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் இருக்கும், பண விஷயங்கள் இழப்புகளை வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த ரெண்டு வருடங்களுக்கு எந்த விதமான முதலீடுகள் பெரிய முதலீடுகள் தொழில் வந்து ஒரு வேலையை திடீர்னு விட்டுறது, அவசரப்பட்டு விட்டுறது, ஒரு ரோஷப்பட்டு விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான தொழில் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ரெண்டு வருஷத்திற்கு தவிர்க்கலாம். 2020 இருபத்தி ஒன்னாம் ஆண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சென்னை ஆரம்பிக்கிறதுனால நீங்க வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கராராகவும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக இந்த யாராவது நம்பி பணம் கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒருத்தர் வேலை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன், இன்னொன்று பேராசப்பட்டு ஏதாவது பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பங்குச்சந்தை சூதாட்டம் போன்ற விஷயங்கள்லாம் கனவுல கூட ஒரு ரெண்டு வருஷம் நினைக்காம இருந்தாலே வந்து சனி வந்து உங்களை அட்டமத்து சனிக்கு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக பண்ண மாட்டார். எந்த ஒரு விஷயத்திலையும் சனி வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பேராசை காட்டி அதில் பெருநஷ்டத்தை பண்ணுறவர் தான். பேராசைப்படுறது நம்ம தானே, அவர் ஆசைப்பட்டால் நமக்கு எங்கே புத்தி போச்சு. அதனால் வந்து இந்த அமைப்பின்படி மிதுன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். பங்குச்சந்தை சூதாட்டம், யாராவது ஒருத்தர் ஆசையை காட்டி இந்த தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு ஒரு லட்ச ரூபா கூட ஒரு கோடி ரூபா கிடைச்சிடும் அப்படின்னு பண்ணால் அது நிச்சயமாக ஏமாற்றத்தில் முடியும். ஆகவே பண விஷயங்களில் மட்டுமே வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து வந்து கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ வந்து நடக்கிற ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு சனி போக போகிறார். இந்த ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு போகின்ற சனி வந்து ஒரு நல்ல இடம்னு ஏழாம் இடத்துல சொல்லப்படலை அப்படின்னு சொன்னாலும் ஆறாம் இடத்துல அவர் ஒன்றும் பெரிய கடகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகளை கடந்த 2.5 வருஷங்களாக அவர் செய்யவே இல்லை. அதனால் ஏழாம் இடத்திற்கு வரும்போது அவர் அங்கேயே ஆட்சியாகிறார் அப்படின்றதும் தவிர இன்னும் 1 வருஷத்தில் அவர் வந்து குருவோடு சேர்ந்து அங்கே ஒரு நல்ல விதமான ஒரு சுபத்துவ அமைப்பை பரப்புகிறார் அப்படின்றதுனால ஏழாம் இடத்திற்கு வருகின்ற சனி வந்து கடகராசிக்கு பெரிய கெடுதல்களை செய்யப்படுறதில்லை. ஆனாலும் இதில் வந்து ஒன்று வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும், ஆறாம் இடத்துல இருந்த ஒரு நல்ல பலன்கள் ஏழாம் இடத்துல இருக்க போகிறதில்லை. இது வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு இடம்னு சொல்லுவேன். வாழ்க்கையே வந்து நல்லதும் கட்டதும் கலந்தது தானே, ஒரு இடத்துல வந்து முழுக்க முழுக்க அவர் நன்மையை கொடுத்துற போறதில்லை, இன்னொரு இடத்துல முழுக்க முழுக்க அவர் தீமையை கொடுத்துற போறதில்லை. இந்த இடத்துல வருகின்ற 2000 ஆண்டு நடக்கின்ற சனி பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் கடந்த ஒரு பலனை செய்யும். அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடத்தினால வர்றது என்னன்னா சொந்த வாழ்க்கையில் சில குழப்பங்களை கொடுப்பார். ஆனால் ஒரு கணவனையும் மனைவியும் பிரிக்கிற வேலையை ஏழாம் இடத்தை சனி பண்ணுவார். மனதால் பிரிக்கிற வேலையும் உடலால் பிரிக்கிற வேலையும் செய்வார். அது வந்து சுப பிரிவா அசுப பிரிவா அப்படின்றதுலாம் சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னு சொன்னால் ஒரு வேலை விஷயமா கணவரையோ மனைவியோ வெளிநாடு வெளிமாநிலம் அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து அனுப்புவார். ஒரு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக வந்து ஒரு சண்டை போட்டுக்கிறது, சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு மனைவி போகிறது, மனைவியை சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையை வந்து சந்தேகப்பட வைக்கிற சனி வந்து ஏழாம் இடத்த சனியாக இருப்பார். கண்டக சனின்னு சொல்லுவோம். இந்த சொந்த வாழ்க்கையில் வந்து சில விதமான ஒரு அனுபவங்களை கொடுப்பாரு, சொந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிய வைப்பார். ஒரு எதிர்பாலினை தவிர காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை கொடுக்க வச்சு அந்த காதலின் மூலமான மன அழுத்தத்தை கொடுப்பார். ஆகவே மனைவி நண்பர்கள் கணவர் கூட்டுத்தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் பிரிக்கிற வேலையை அந்த ஏழாம் இடத்தை சனி செய்வார் என்பதனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சேர்ந்திருக்கிற அமைப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா வித விஷயங்களையும் வந்து நம்பக்கூடாது, நம்பாமல் கொஞ்சம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படிங்கிற அமைப்பு கடகராசிக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து சிம்மம், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இப்போ சனி பகவான் போக போகிறார். கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே 2015 சிம்மராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கோட்சார ரீதியாக நன்றாக இல்லை. அந்த கோட்சார ரீதியாக நன்றாக இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு 2020 ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு அமைப்புகள் நடக்க போகுது. இந்த 2020 ஆரம்பிக்கிற சனிப்பயிற்சி வந்து ஒரு 2 வருஷங்களுக்கு 2020, 2021, 2022 இந்த 3 வருடங்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமாகவே சொல்லிவிடுவேன், வருகின்ற 6ஆம் இடத்து சனி வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையை, பொருளாதார மேன்மையை, மிகப்பெரிய பண வரவை, தொழில் முன்னேற்றத்தை, வியாபார முன்னேற்றத்தை, வேலை முன்னேற்றத்தை, உங்களுக்கு நினைச்ச அமைப்புகளில் வாழ்க்கை துணை அமைகிறத எல்லாத்தையுமே செய்வார். இந்த சிம்மராசிக்காரர்கள் 12 ராசிகளில் மிகப்பெரிய மேன்மையவும் நன்மையும் பெறப்போகின்ற ஒரு ராசி சிம்மராசியாக இருக்கும். ஆகவே சிம்மராசி
பற்றி விரிவாக சொல்ல தேவையில்லை. ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் அள்ளித்தருகின்ற ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து கன்னி, கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறவர் ஐந்தாம் இடத்திற்கு போக போகிறார். நான்காம் இடத்தை விட ஐந்தாம் இடம் கொஞ்சம் நல்லவான பலன் தான். ஆனால் அந்த ஐந்தாம் இடத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் மன வருத்தங்களை கொடுப்பார். ஐந்தாம் இடம் வந்து குழந்தைகள், புத்திரஸ்தானத்தில் போய் சனி உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, பருவ வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணமாக விடாமல் தடுப்பார். பருவ வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு எதுவும் நல்ல விதமான விஷயங்களை செய்ய விடாமல் தடுப்பார். குழந்தைகளால் மன வருத்தங்களை தடுப்பார், அதிர்ஷ்டங்களை தடுப்பார். ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் தற்போது கண்டக தற்போது வந்து இந்த அர்த்தாசிரம சனி என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சனி சென்றால், முயற்சி செய்தால் மட்டுமே வந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை செய்வார். இதுவரைக்கும் அதிர்ஷ்டத்தால் செய்து கொண்டிருந்த சில விஷயங்கள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே கொஞ்சம் தடங்களாகும். நான்காம் இடத்தை விட ஐந்தாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஆகவே 2020 ஆண்டு வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்கள் அதிகமான முயற்சியை செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான பலன்களை எதிர்பாராமல், பலன்களை எதிர்பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தை கொண்டு இது பண்ற மாதிரி இருக்கும். ஆகவே ஐந்தாம் இடம்ன்றது ஒரு அதிர்ஷ்டத்தை தடுக்கின்ற இடம், குழந்தைகளுக்கு நல்லது நடக்கின்றத தடுக்கிற இடம். ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் தந்தைக்கும் வந்து கான்ட்ரவர்சி, கருத்து வேற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ன்றதுனால குழந்தைகள் மேலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்கான விஷயங்களை கொஞ்சம் அக்கறையாக செய்ய வேண்டியிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஐந்தாம் இடத்து சனி செய்வார்ன்றதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இது வந்து நிச்சயமாக அமையாது. அடுத்து வந்து துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இப்போ ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருந்த சனி வந்து நல்ல பலன்களை செய்தார் அப்படின்றது தான் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்கிறோம். ஆனாலும் அப்படி ஒன்றும் பெரிய ரீதியில் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருஷமாக வந்து நன்மைகள் நடந்து விடவில்லை. ஆகவே இந்த நான்காம் இடத்துல அவரே துலாம் ராசிக்கு ராஜயோகாதிபதின்றதுனால நான்காம் இடத்துல ஒரு பாபகிரகம் கேந்திர இடத்துல இருக்கிறது வந்து நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் நான்காம் இடத்திற்கு போகின்ற சனி வந்து ஒரு நல்ல பலன்களை மட்டுமே செய்வார். இது வரைக்கும் கடந்த 2.5 வருஷத்துக்கு சனி அவருடைய அமைப்பில் எந்த விதமான நல்ல பலன்களையும் இவருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்து விடவில்லை. ஆகவே இந்த கடந்த 3 வருடங்களில் செய்யாத சில நன்மைகளை நான்காம் இடத்திற்கு அர்த்தாசிரம சனியாக போகின்ற சனி வந்து துலாம் ராசிக்கு செய்தே தீர்வார். அவருடைய தொழில் அமைப்புகள், தொழில் வேலை வியாபாரம், நினைச்ச இதுவரைக்கும் நல்ல வேலையில் இல்லாதவங்க, இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகாத சில பேரை வந்து நிச்சயமாக சனி வந்து நான்காம் இடத்திற்கு சென்று பலன் நல்ல பலனை தான் தருவாரே தவிர, ஒரு பாபகிரகம் கேந்திரத்தில் இருக்கிறனால நல்ல பலன் தான் இருக்குமே தவிர கெட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் துலாம் ராசிக்கு இருக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த துலாம் ராசிக்கு சனியே அனைத்தையும் செய்யக்கூடிய 4-5 கூடியவர். ஆகவே இன்னொன்று, இந்த அடுத்த வருஷம் வந்து குருவோடு சேர்ந்து சுபத்துவம் இந்த மாதிரியான அமைப்புகளில் போகிறார். ஆகவே நான்காம் இடத்திற்கு அர்த்தாசிரம சனியாக போக போன்ற சனி வந்து மிகப்பெரிய கெடுதல்களை, அதற்காக எல்லாமே நல்லதாக செய்திருவார்னு சொல்ல முடியாது. முயற்சி செய்தால், ஒரு நேர்மையான முறையில் முயற்சி செய்தால் அதற்கான பலன்களை நிச்சயமாக துலாம் ராசிக்கு நான்காம் இடத்து சனி செய்தே தீருவார். ஆகவே இந்த அர்த்தாசிரம சனியை பார்த்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பயப்படணுன்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. அடுத்து மகர ராசி. இந்த மகரம் வந்து ஜென்மச்சனியாக உள்ளே வரப்போறார். இந்த மகர ராசிக்கு ஜென்மச்சனியாக உள்ளே வரும்போது எல்லாருக்குமே இப்போ தனுசு ராசிக்காரர்கள் படுகின்ற அவஸ்தைகள் வந்து மகரத்திற்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இன்னொன்று, சொந்த ராசி அது, மகரத்துடைய அதிபதியே சனி தான். அப்போ நம்முடைய ராசிக்கு நமக்கு நாமே துரோகம் செய்ய மாட்டோம், நம்முடைய விரலை எடுத்து நாமே நம்முடைய கண்ணை குத்தி கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் 12 ராசிகளில் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஜென்மச்சனி வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்யாது. அதற்கு காரணம் அந்த ராசியின் அதிபதியே சனி அப்படிங்கிறது. ஆகவே கடந்த காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தை போல, தனுசு ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தை போல மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் ஜென்மச்சனியில் என்ன நடக்கும், பணத்தை பற்றின ஒரு புரிதல்களும் உறவுகளை பற்றின ஒரு புரிதல்களும் நிச்சயமாக இருக்கும். ஆகவே பெரிய புதிய முயற்சிகள் எதையுமே மகர ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக செய்யக்கூடாது. 2020 ஆண்டு வரப்போகின்ற ஜென்மச்சனி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது என்றாலும் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து ரவுடி பேயை வந்து அடிக்க மாட்டான் அப்படின்னு உறுதியாக இருப்போம். நம்ம அடிக்க மாட்டான்றபோது அவன் குடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அடிச்சிட்டான், அடிச்சதுக்கப்புறம் ஏன் யோசனை பண்ணுவானே அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் மகர ராசிக்காரர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் 2020 ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி. ஜென்மச்சனி வருகிறது, பண விஷயத்தில் சில புரிதல்கள் இருக்கும். ஆகவே வேலை தொழில் விஷயத்தில் எந்த விதமான இதிலும் மனக்கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருக்கணும். வேலை தொழில் விஷயங்களில் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு ஜாமீன் போடுறது, இன்னொருத்தருக்காக வந்து நிற்கிறது, ஒரு கூட்டு தொழில் பண்ணுறது, ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த வாழ்க்கையிலே வந்து சில இதெல்லாம் கொடுப்பார். அண்ணன் தம்பியை புரிய வைப்பார், மாமா மச்சானை புரிய வைப்பார், எல்லா விதமான நண்பன் உயிர் நண்பன் சொல்லிக்கிறவன் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஓடி போயிடுவான், அந்த நண்பனை பற்றி அன்னைக்கு தான் புரிய வைப்பார். ஆகவே வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கக்கூடிய ஜென்மச்சனி காலகட்டம் மகர ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் 2020 ஜனவரி மாதத்திலேருந்து அதற்கான அமைப்பு ஆரம்பிச்சிடும். ஆகவே எல்லா விதங்களிலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை வந்து புரிகிறது அப்படின்றதுனால, இன்னொன்னு, அப்பாவோ அம்மாவோ ஒரு குருவோ ஒரு இதுவோ வந்து வாழ்க்கையை சொல்லி தந்தாலும் பட்டறிவு என்று சொல்லப்படக்கூடிய நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த
அந்த அந்த அமைப்பு நம்முடைய மனதில் பதியும் அப்படிங்கிறது வந்து ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் நடக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் எதிலும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லாமல், எதுவும் உறுதியாக தெரியாமல் எதையுமே செய்யக்கூடாது. ரிஸ்க் எடுக்காமல் ஒரு சின்ன முதலீட்டில் தான் எதையும் பண்ணணும். எதுலேயுமே வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜென்மச்சனி காலகட்டம். ஆனாலும் உறுதியாக சொல்கிறேன், சனி வந்து உங்களுடைய சொந்த ராசிக்கு அவரே அதிபதி அப்படின்றதுனால பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்ய மாட்டார். அடுத்து கும்பம். இந்த கும்பராசிக்கு இப்போ வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையை தந்து கொண்டு இருக்கிற 11 இடத்துல இருக்கிறார் அப்படின்னு இவன் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி ஒன்று நல்லாவே இல்லை. கொச்சாரத்தில் நீங்கள் கும்பராசிக்கு தான் 12 ராசிகளை நல்லா இருக்குன்னு எழுதுறீங்க, நான் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் நிறைய பேருடைய புலம்பல்களும் நிறைய பேருடைய இதுவும் இருக்குது. கும்பராசிக்கு 11 இடத்துலேருந்து சனி செய்யாத சில விஷயங்களை 12 இடத்துலேருந்து செய்வார். ஏன்னா அவர் விரயச்சனையாக வருகிறார். விரயச்சனையாக வருகிறார் அப்படிங்கிறது என்னென்னா விரயம் செய்வார், செலவு செய்வதற்கான அமைப்புகளை தருவார் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் செலவு பண்ண போகிறார்னா காசு வேணும் இல்லையா, அப்போ நீங்கள் செலவு பண்ண போனீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் காசு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். ஆக அதற்கான வருமான ரீதியிலான அமைப்புகளை கும்பராசிக்கு நிச்சயமாக தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2020 ஆண்டு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கும்பராசிக்கு என்ன கிடைக்க முடியும்னா மிகச்ச ஒரு நல்ல பொருள் வரவு கிடைக்கும், நல்ல பண வரவு கிடைக்கும், அருமையான வியாபாரம் தொழில் எல்லாத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கும். என்ன ஒண்ணு அதை நம்ம சேமித்து வைக்க முடியாது. ஒரு 2 வருஷம் நல்லா சம்பாதிக்க போறீங்க. 2.5 வருஷம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சிருந்தா நேரம் நம்ம ஒரு அதை வாங்கியிருக்கலாமே, இதை வாங்கியிருக்கலாமே, ஒரு கஷ்ட காலத்துல நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வருமானங்கள் இப்ப கும்பராசிக்கு இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்கள், ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள், ஜோதிடத்தை பத்தி அறிந்தவர்கள், இப்ப வரப்போகின்ற ஒரு வருமானங்களை எப்படி முதலீடாக மாற்றிக்கொள்வது, யார் பேர்ல எப்படி அப்படின்றத மட்டுமா ஒரு உஷாராக முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இப்போது கிடைக்கப் போகின்ற வருமான அமைப்புகளை நிச்சயமாக நன்றாக இது பண்ணிக்க முடியும். 11 வீட்டில் இருந்ததை விட வந்து ஒரு விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய 12 வீட்டுக்கு 7.5 சனியாக அவர் வந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். கொஞ்சம் தூர இடங்களுக்கெல்லாம் அனுப்புவார். ஒரு இருக்கிற இடத்தை விட்டு தூர இடத்துக்களை அனுப்பி 12 இடம்ன்றதே மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆகவே இப்போது இருக்கும் இடத்தை விட்டு மாற்றங்களை கொடுத்து பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக வருகின்ற 2020 ஆண்டு நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்கு மேன்மையை மட்டுமே தரும், நன்மையை மட்டுமே தரும், கெடுதல்களை 7.5 சனி அமைப்பில் நிச்சயமாக தராது. 11 இடத்தில் இருந்தும் நல்ல பலன்களை அனுபவிக்காத, நல்ல பலன்கள் கிடைக்காத கும்பராசிக்காரர்கள் இந்த 12 இடத்துல மிகப்பெரிய நல்ல மேன்மையை நல்ல அமைப்பை இது பண்ணுவீங்க. நிறைவாக மீனம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 இடத்துல இருக்கிறார். 10 இடத்துலேருந்து ஒரு நல்லதையும் நல்ல பலன்களையும் செஞ்சார் சனி. அதே கூடவே வந்து சில மந்தமான நிலைமைகளையும் கொடுத்தார். 11 மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 12 ராசிகளில் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா 11 இடத்துல வர்றாரு, சுபத்துவமாக வர்றாரு, தன்னுடைய சொந்த ராசி அமைப்பிலேயே வர்றார். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசியை போல சுருக்கமாகவே சொல்லிவிடுவேன், மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய காலகட்டம் 2020, 2021, 2022. மீனராசிக்காரர்கள் அனைவருமே ஒரு 3 வருடங்கள் மிகச்சிறந்த நல்ல மேன்மையான பலன்களை சனிப்பெயர்ச்சியின் மூலமாகவும் குரு பெயர்ச்சியின் மூலமாகவும் அடைய போறீங்க. இன்னும் கூடுதலாக பிறந்த ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் யோக அமைப்புகள் இருந்தால் உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு 3 வருட காலகட்டமாக 2021, 2020, 2021, 2022 இந்த 3 வருடங்களும் இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்சார நிலைமைகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. 2020 ஆண்டு பிறக்கும் போதே மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல அமைப்பில் பேசிக்கா ஜனவரி மாதமே டிசம்பர் மாதமே உங்களால் உணர முடியும். டிசம்பர் மாதமே ஒரு அடிப்படை விஷயங்கள் நல்லதாக நடக்கும். ஒரு உயர்ச்சி, அதாவது ஒரு 10 ரூபாய் தான் கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தேடி வந்து ஒருத்தர் நன்மையை செய்வார், தேடி வந்து ஒருத்தர் உதவியை செய்வார். எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு 2020, 2021, 2022. இந்த 3 வருட காலம் ஒரு 30 வருடம் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்குமோ, 30 வருடங்களில் என்னென்ன நன்மைகள் நடக்குமோ அந்த அத்தனை நன்மைகளும் நடக்க போகிறது. நான் சொன்ன மாதிரி கூடுதலாக வந்து பிறந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி நல்ல தசாபக்தியில் நடந்திருந்தால் இந்த 3 வருஷத்திலே ஒரு நல்ல விதமாக சம்பாதிப்பீங்க. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது, சோம்பலை விட்டுவிட்டு ஒரு நல்ல காலகட்டம் வந்துருது. 2020 ஆண்டு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும், வயதிற்கேற்றார் போல. ஆக அந்த 3 வருடங்களும் உங்க வாழ்க்கையில நீங்கள் நிலை கொள்வதற்கான, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் கிடைக்கணும், உங்க கனவு என்ன, உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தீர்களோ அந்த எதிர்காலத்தை நீங்கள் செயல்படுத்தி கொள்வதற்கான ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த 3 வருட காலம் சனியும் குருவும் கொடுக்க போகிறாங்க. அதற்காக நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து எந்த நல்லது நடந்துடாது இல்லையா. ஆகவே நீங்கள் எத்தனை முயற்சிகள் செய்கிறீர்களோ அந்த முயற்சிகளுக்கு வரவேண்டிய பலனை விட கூடுதலாக 2 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் தற்போது கிரக நிலைமைகள் இருக்கின்றன. சிம்மராசிக்குமே மீனராசிக்குமே மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம். ஆகவே மீனராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல மிக கூடுதலான நன்மைகளை நிச்சயமாக அடைவீர்கள்.